வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கேசரப்புறம் நிகழ்ச்சியோடைய 13வது எபிசோட்ல இருக்கோம். இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைங்களுக்குலாம் குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வசம்புன்னு சொல்லிட்டு ஒரு கட்ட மாதிரி கட்டுவாங்க, அதுபோல் கலர் கலராக பாசி இந்த மாதிரிலாம் கட்டுவாங்க இல்லையா. ஸோ அது எதுக்கு கட்டுறாங்க, அது எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. ஸோ அதுக்காண்டி தேடலை நான், பட் எதார்த்தமாக படிக்கும் பொழுது நம்ம கண்ணில் பட்ட ஒரு விஷயம் தான் இது. ஸோ அதை சொல்லலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி காலத்தில் பழைய காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு வந்து இடம் பெயர்ந்து போவாங்களாம். அப்படி போகிறப்ப பார்த்திங்கன்னா, இங்கே வீடு இதெல்லாம் இப்போ இருக்கிற மாதிரிலாம் வீடு இதெல்லாம் வாடகைக்கெலாம் விட மாட்டாங்க இல்லையா. ஸோ அவங்க ஊர் விட்டு ஊர் போய் அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக அவங்களே தான் வந்து இடம்லாம் டென்ட்டெல்லாம் போட்டு இடம்லாம் அமைச்சிக்கிடுவாங்களாம். ஸோ அப்படி ஊர் விட்டு ஊருக்கு போகும்பொழுது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய காடு, காடாக இருந்திருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஸோ அவங்க வாழணும் அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு இடம் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. அதாவது மரங்கள், வேஸ்டான மரங்கள் எல்லாத்தையும் வெட்டிட்டு அந்த மாதிரி வெட்டிகிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பாம்பு புறா அப்புறம் அந்த நிறையா இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அது எல்லாத்தையுமே இது ஏற்றி விடுறது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிரினம் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ பேர் தெரியும் தெரியல, உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு பிடி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அது. என்னென்னா பள்ளி வகையில் அது வந்து ஒரு பெரிய பள்ளி மாதிரியே பெருசாக இருக்கும். அது எதையா ஒன்று பிடிச்சிச்சு அப்படின்னா உடவே விடாங்க, அவ்வளோ உறுதியாக வந்து பிடிச்சிக்கிட்டு ஸ்டஃப்பாக நிற்கும். ஸோ அந்த உடம்பு வந்து பார்த்திங்கன்னா மனுஷங்களை பார்த்தா ஒழிஞ்சிக்கிறோமா, கூண்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறோமா. ஸோ அப்படி ஒழிஞ்சிக்கிட்ட உடம்பை போய் எப்படி பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடாக சொல்லியிருக்காங்க. எப்படின்னா ஒரு கட்டை எடுத்து அந்த ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க கூண்டுக்குள்ளே வந்து உள்ள விடுவாங்க, மண்ணுக்குள்ளே விடுவாங்களாம். உடும்பு அந்த உடம்பு வந்து பார்த்திங்கன்னா இறுக்கமாக கட்டையை பிடிச்சி, உங்களுக்கு தான் தெரியுமே அந்த உடம்பு வந்து உடம்பு பிடி அப்படிங்கிறது வந்து ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன யோசனை அப்படின்னா, நம்ம எதையோ ஒன்று பிடிச்சிக்கிட்டோம், ஸோ நம்மளை யாரும் வெளியே எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி கட்டையை ஓங்கி நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ கட்டையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருவாங்கலாம். உரும்போது பார்த்திங்கன்னா உடம்பும் சேர்ந்து வெளியே வந்துடுது. ஸோ வெளியே வந்தோடனே அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாதாரணமாக அடித்தாலாம் அது சாகாது, பயங்கரமான ஒரு உயிரினம். ஸோ சாதாரணமாக அடித்தா சாகாது, மண்டையில் அடித்தா மட்டும்தான் சாகும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் அடித்து அதை கொன்று அதை கொண்டு போய் புதைச்சி வச்சிடறாங்க. புதைச்சி வச்சுட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சந்தேகம் வருது, என்னடா இப்போ புதைச்சி வச்ச விஷயங்கள்லாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு தோன்றுறாங்க. தோண்டும் போது பார்த்திங்கன்னா நல்லா மக்கி அதோடைய எலும்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர் கலராக வந்து பார்த்திங்கன்னா வளையமாக இருந்திருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்கே, சரி இது எதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற வாழை நார்களில் இந்த மாதிரி நார்களில் மரத்தில் இருந்து உரிச்ச நார்களில் வந்து கோர்த்து அதை வந்து பிள்ளைகளுக்கு இடுப்புலையும் கையிலையும் இந்த மாதிரி கட்டி விட்டுருக்குறாங்க. நாள் கணக்கில் இந்த மாதிரி கட்டி விடுற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழகுக்காக கட்டப்பட்ட ஒரு விஷயம் தான். நாள் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா வசம்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து எச்சில் உறிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அதில். ஸோ எச்சில் உறிஞ்சிச்சு, இப்போ நம்மளே பேசிகிட்டு இருக்கும்போது நிறையா எச்சில் ஊறுது அப்படிங்கும்பொழுது நமக்கு பேச்சு வந்து தவறும். ஸோ அந்த மாதிரி தவறாமல் இருக்குது, அது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நிறையாவே இருக்கும். ஸோ அவங்களுக்கு பேச்சு சீக்கிரம் வரணும் அப்படின்றதுக்காக வசம்புன்னு சொல்லிட்டு ஒன்று கட்டி விடுவாங்க. அது நாள் பழக்கில் வந்து அவங்களுக்கு பாசியாகவும் பாசி கலர் கலராக பாசி டிசைன் டிசைன் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு அடித்து புதைச்சி வச்சு மக்கி போன இடத்துல கட்டுக்கட்டாக கலர் கலராக வந்து வளைய மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகுமா, அதைத்தான் வந்து ஃபஸ்ட்டு அழகுக்காக கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாள் கணக்கில் அது அப்படியே மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் விஷயமே. ஸோ இது மாதிரி வந்து வசம்புக்கும் வசம்பு கட்டுறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒன்று ஒரு விஷயத்துக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கதைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ மேற்கொண்டு நான் அதை பற்றி படித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது இதை பற்றி மேற்கொண்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி கதையை நீங்கள் ரசித்து கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இது மாதிரி இன்னொரு நல்ல கதையோட அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மா கருணையானந்தன். நன்றி, வணக்கம்.